தேங்காயும் ஒரு ரூபாயும் வரதட்சணை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ராஜஸ்தானில் மணமகன் ஒருத்தர் வரதட்சணையெல்லாம் வேண்டாம், ஒரு ரூபாயும் ஒரு தேங்காயும் கொடுங்க போதும்னு சொல்லி மணமகளை திருமணம் செஞ்சுக்கிட்டது எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை செஞ்சுப்பாரு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வீட்டை கட்டும் போது நாம நிர்ணயிச்ச தொகையை விட அதிக தொகை செலவாகுமே தவிர குறையவே குறையாது. அதே போல தான் கல்யாணம்னு வந்துட்டாலே இத்தனை ஆயிரம், இத்தனை லட்சம், இத்தனை கோடி அப்படின்னு பட்ஜெட் போட்டால் கூட அது இதுன்னு செலவு இழுத்துக்கிட்டே போகும். கடைசியில பட்ஜெட்ல துண்டு விழுகிற அளவுக்கு இருக்கும். அதுலயும் இந்த வரதட்சணைன்னு ஒண்ணு இருக்கே, அது கொடுக்கறவங்க கொடுக்கற வரைக்கும் வாங்குறவங்களும் போதும்னு சொல்லாத அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்கவுங்க வசதிக்கேற்ப மாப்பிள்ளைக்கு நகை, கார், பைக், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் அப்படின்னு நிறைய பொருட்களை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுல சிலர் காலி நிலமாவோ வீட்டையோ கூட வரதட்சணையா கொடுக்கறாங்க. இந்த வரதட்சணை தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னா கூட ஒரு கட்டத்துல இன்னும் வாங்கிட்டு வான்னு சொல்லி அடிச்சு தாய் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சம்பவங்கள் நடந்தேறது. இந்த வரதட்சணை எத்தனையோ தற்கொலைகள், கொலைகள், வன்முறைகள் போன்ற தாக்குதல் சம்பவங்களும் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையில ராஜஸ்தான்ல வெறும் ஒரு ரூபாய் பணத்தையும் ஒரு தேங்காயையும் வாங்கிட்டு வரதட்சணையே வேணான்னு சொல்லி இளைஞர் ஒருத்தர் திருமணம் செஞ்சிருக்காரு. அந்த சம்பவம் அனைவரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ராஜஸ்தான் மாநிலம் சிகார் மாவட்டத்தை சேர்ந்த ஜெய் நாராயண் ஜாகர் அப்படிங்கிறவருக்கும் அதே ஊரை சேர்ந்த அனிதா வர்மாவுக்கும் திருமணம் நடந்துச்சு. அப்போ வரதட்சணையா ஒரு ரூபாயும் ஒரு தேங்காயும் கொடுக்கப்பட்டு இந்த திருமணத்தை பார்த்த பொதுமக்கள் பலரும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. வரதட்சணை வாங்காம திருமணம் செஞ்சுகிட்ட ஜெய் நாராயண் ஜாகர் பொதுப்பணித்துறையில இளநிலை பொறியாளரா பணியாற்றிட்டு வராரு. அவர் திருமணம் செஞ்சுகிட்ட அனிதா வர்மா முதுகலை பட்டதாரி. முதுகலை வரைக்கும் மனைவிய அவங்களோட பெற்றோர் படிக்க வச்சதே வரதட்சணை போன்றதுதான் அப்படின்னு மணமகன் ஜெய் நாராயண் தெரிவிச்சிருக்காரு. வரதட்சணை வேண்டாம் அப்படிங்கறத தானே விரும்பி சொன்னதாகவும், அத தன்னோட பெற்றோரும் ஏத்துக்கிட்டதாகவும், தன்னோட மனைவிக்கு அரசு வேலை கிடைச்சா அவங்கள முதுகலை படிக்க வச்ச காரணத்துக்காக ஓராண்டு சம்பளத்தை அவங்களோட பெற்றோருக்கு கொடுக்கவும் தான் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லி அசத்தி ஆச்சரியப்பட வைக்கிறாரு புது மாப்பிள்ளை. ஆண்கள் மட்டும் வரதட்சணை கேட்கறது இல்ல, பெண்களும் தான் கேட்கறாங்க. வரம் தேடும் போது மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கணும், அதுவும் அவர் பேர்ல இருக்கணும். மாப்பிள்ளைக்கு எந்த கடனும் இருக்கக்கூடாது. தனி கொடுத்தனும் நடத்த ஒப்புக்கொள்ளணும். மாதத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும். தனி கொடுத்தனத்துல தன்னோட தாய் தந்தைய உடன் வச்சுக்கணும் அப்படிங்கறத போன்ற ஏதேதோ கண்டிஷன்களை போடுறாங்க. எனவே ஆண்களும் வரதட்சணையை கேட்காம பெண்களும் இத்தனை கண்டிஷன்களை போடாம இருந்தாலே திருமணங்கள் உடனடியா நடக்கும். இரு மனங்கள் இணையும் திருமணங்களும் ஆண்டாண்டு காலத்துக்கும் இனிக்கும்.